நண்பர்களே வணக்கம். பொதுவா வந்து ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை அப்படிங்கிறது வந்து புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் எழுதியிருப்பாங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த இந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படிங்கிற புத்தகத்துக்கு அணிந்துரைய இந்த பகவத் மிஷன் தலைவர் சுகுமார் சீனிவாசன் அப்படிங்கிறவங்க வந்து புத்தகத்தோட முடிவில் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் சொல்றத அப்படியே உங்களுக்கு நான் என்னுடைய வார்த்தைகள் மூலம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்களும் ஞானம் பெற்றவர் ஆகிட்டீங்க. ஞானங்கிறது இவ்வளவு எளிமையா பழகு தமிழ்ல எந்த நூற்றாண்டிலையும் யாராலையும் இதுவரைக்கும் வழங்கப்படவே இல்லை. பண்டைய காலத்துல வந்து இந்த மாதிரி ஞானமெல்லாம் குரு குலங்கள்ல குரு சிஷ்யன் பாணியில நேரடியா வழங்கப்பட்டிருக்கலாம். சில கட்டுப்பாட்டோட கூட வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஒண்ணு ஆதாரமே கிடையாது. ஒரு யூகம் தான், ஆனா அறிவார்ந்த யூகமா இருக்கு. ஏன்னா காலங்காலமா வாழையடி வாழையா வந்த ஞானிங்க எல்லாருமே தாங்க அடைஞ்ச இந்த ஞானத்தை வெளிப்படையா மற்றவங்களுக்கு உபதேசிச்சு அருளாம போனதுனால அது வந்து ஒரு மறை பொருளாவே போற்றி பாதுகாக்கப்பட்டிருக்கு. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்றது கூட தேடுதல் உள்ளவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையா சொல்லப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா அதையும் மீறி அந்த காலத்திலேயே கூட தனக்கு தீமை வந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமானுஜ ஆழ்வார் கூட இருந்ததா நம்ம பார்த்திருக்கோம். இப்ப மற்ற இறை தூதருக்கும் ஞானிகளுக்கும் ஏன் இது மாதிரி எல்லாம் பண்ண தோணல? அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கா? அல்லது தேடுபவனோட தகுதியை நிர்ணயிச்சுதான் உபதேசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தங்களுக்கு தாங்களே எதனாச்சும் தடைய கட்டுப்பாடா வச்சுக்கிட்டாங்களா? இது எல்லாம் ஒரு விடை தெரியாத சமாச்சாரமா தான் இருக்குது. இப்ப ஆன்மீக உலகில இருந்து வெவ்வேறு இடங்கள்ல தங்களோட ஞான தேடுதல தீவிரப்படுத்திக்கிற ஒவ்வொரு சாதகனோட இயற்கையான இந்த திகைப்பு நிலையும் விரக்தி நிலையாவும் இதுதான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையிலதான் ஸ்ரீ பகவத் ஐயாவோட இந்த ஞான விடுதலை வந்து ஒரு கோடி சூரிய பிரகாசம் கண்டவர் போல நம்மள வியப்பிலையும் மகிழ்ச்சியிலையும் பேரானந்தத்திலையும் அப்படியே நம்ம மூழ்க வச்சுடுது. எங்கிருந்து வந்துச்சு இந்த ஞானம்? பரம்பரை பரம்பரையா பாரம்பரியத்தோடையும் தீவிர கட்டுப்பாட்டோடையும் அதி உற்சாகத்தோடையும் பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த மறைப்பொருள் இன்னைக்கு எல்லா பரிபாஷையெல்லாம் நீக்கப்பட்டு கசடே இல்லாம நிர்வாணமா வெளிப்பட்டு போச்சே, இதுக்கு யார் தான் காரணம்? இத நம்ம நாளைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். வாழையடி வாழைய வந்த ஞானிகளும் சித்தர்களும் தங்களுக்கு கிடைச்ச இந்த ஞான தெளிவு மூலம் இந்த பேரானந்தம் மற்ற எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஏன் அவங்க செயல்படல? ஆன்ம நியாயமும் ஜீவகாரியமுமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு வந்த இந்த ஆண்டோர்கள் எல்லாம் கட்டாயமா சுயமா இந்த கட்டுப்பாட்டை விதிச்சுக்கிட்டு இருந்துக்க மாட்டாங்க. அப்ப ஒருவேளை இது வந்து இறை நியதியா இருக்குமா? ஏன்னா ஞான மார்க்கத்திலே கூட ஒன்னு சொல்றாங்க, இறைவன் வகுத்த நியதியை இறைவனாலேயே மீற முடியாது. இறைவன் வகுத்த நியதியை இறைவனாலேயே மீற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா முன்பிருந்த விதியை வந்து இப்ப தளர்த்திட்டாங்களா? அப்படி தளர்த்தி இருந்தா அதுவும் கூட இறை சக்தியா தானே இருக்க முடியும்? ஏன்னா ஞானிகளும் இறை தூதர்களும் இது மாதிரி தான் சொல்றாங்க, நான் கூறிய வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை அன்றி, நான் உரைக்கும் வார்த்தை அன்றி அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. அதே மாதிரி பைபிள்ல கூட ஒரு வாசகம் வருது, நானாக எதையும் சொல்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே எடுத்துரைக்கின்றேன்
அப்படின்னு ஒரு வாக்கியம் ஒண்ணு வருது. இதன் மூலம் வந்து ஒரு அறிவார்ந்த புலனாய்வு செஞ்சு பார்த்தோம்னா, திரு பகவத்தையா வந்து நம்மளுக்கு அருளி செஞ்சிருக்கிற இந்த ஞான ரகசியம் வந்து இறைவனாலேயே இதற்காக அனுப்பப்பட்ட ஒரு இதை இறை தூதரின் வார்த்தைகளோ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது. ஒரு மகா ஞானி இல்லாட்டி சத்குருவை வந்து எப்படி நம்ம அடையாளம் காண்றது? ஒன்னு அவரோட வார்த்தை, இன்னொன்னு அவரோட செயல். வார்த்தைங்கிறது சாதாரணமான புத்திமதிகளோ இல்ல ஆன்மீக அறிவார்ந்த உபன்யாசங்களோ இல்லாட்டி சமுதாயத்தை சீர்படுத்துற செம்மையான பொன்மொழிகளே கிடையாது. ஒரு மகா ஞானி சொல்ற இறை வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு சமுதாயத்திய புரட்டி போட்டுரும். மற்ற எந்த ஞானியாலையும் சொல்லப்படாததா இருக்கும். மாசு படிஞ்ச சமுதாயத்தோட பழக்க வழக்கங்களை தூசு பறக்க செய்யும் ஒரு அவை சிதறலா அது இருக்கும். அத்தகைய ஒரு பிரம்மாண்டம் இந்த புத்தகத்து மூலமா வெளிப்படுது. திரு பகவத்தையா அவங்க வந்து இனிமேல் ஒரு மகா ஞானி ஸ்ரீ பகவத்தையா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். இந்த காலத்துல ஸ்ரீ பகவத்தையா அவங்க மூலமா இது வெளிப்பட வேணும் அப்படின்னு நடந்திருக்கிறது கூட ஒரு இறை நிகழ்ச்சியா நம்ம எடுத்துக்கணும். இப்படின்னு அந்த அறிந்துரையில வந்து ரொம்ப சிறப்பா இந்த மிஷனோட தலைவர் ஐயா சீனிவாசன் அவங்க சொல்லியிருக்காங்க. இனி என்னோட உரையா நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்ரீ பகவத்தையா இருக்காரு பாருங்க, அவர் ரொம்பவும் எளிமையானவர். நம்ம காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஞானி ஞான ஒளிய நம்மளுக்கு தந்துட்டு நீ இனிமே என்ன தொடராத, நீ ஏன் ஞானி தான் அப்படின்னு சொல்லி உணர்த்துறாரு. ஞானியை தொடராதே, ஞானியாக மலர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கட்டளையும் நமக்கு சொல்லிடுறாரு. இருந்தாலும் தினசரி அன்றாட வாழ்க்கையில் வர பல பிரச்சனைக்கு அவரே பதில் சொல்ற மாதிரி பலவிதமான புத்தகங்களையும் இன்னமும் எழுதுறாரு. பலவிதமான சத்சங்கங்கள் நடத்துறாரு. பல ஆடியோ வீடியோ பதிவுகளையும் யூடியூப்லயும் டெலகிராம்லயும் அவங்க நிறைய வருது. பகவத் பாதைங்கிற ஒரு இதழ வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பறந்து விரிந்து நமக்கு இன்னமும் வழிகாட்டிட்டு இருக்குங்க, வாழ்ந்துகிட்டு வழிகாட்டுறாங்க. இவங்க வந்து சேலத்துல ஜருகுமலை அடிவாரத்திலையும் சென்னையிலையும் கூட பகவத் மிஷன் சொல்லிட்டு இந்த ஞான உபதேசம் செய்யறதுக்காக தங்குற வசதியோட ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. நம்ம வாழ்நாள்ல ஒரு தடவையாவது நம்ம ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பை தவறவே விட்டுடக்கூடாது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஒரு அன்பு கோரிக்கையா வச்சுக்கிட்டு, இந்த கடந்த ஒரு 2 மாத காலமா என்னோட நீங்க இதற்காக பயணிச்சு வந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.